இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் நியூசிலாந்து அணிக்கு எதிரான உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் இந்தியாவின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா காயமடைந்தார் இந்தியா அணி நியூசிலாந்து அணியை உலகக்கோப்பை அரையிறுதியில் சந்தித்தது இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது இந்திய அணியின் பந்து வீச்சை துவக்கத்தில் மிரட்டலாக இருந்தது பும்ரா புவனேஸ்வர் குமார் கூட்டணி நியூசிலாந்து அணியின் துவக்க வீரர்களை ஸ்தம்பிக்க வைத்தது துவக்க வீரர் மர்டின் குப்டில் ஒரு ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார் முதல் பத்து ஓவர்களில் நியூசிலாந்து இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது எல்லாம் இந்திய அணிக்கு சாதகமாக சென்று கொண்டிருந்தது பதினாறாவது ஓவரை பாண்டியா வீசினார் அதில் அவர் வீசிய நான்காவது ஓவர் அந்த ஓவரின் நான்காவது பந்துக்கு பின் அவர் வழியால் பந்து வீச்சை நிறுத்தினார் தினேஷ் கார்த்திக் அவரிடம் என்ன ஆனது என கேட்டார் அவருக்கு இடுப்பு பகுதியில் வழி இருந்ததை அடுத்து முதல் உதவி அளிக்கப்பட்டது அந்த ஓவரின் இரண்டு பந்துகளை வீசி முடித்த பின் பாண்டியா மைதானத்தை விட்டு வெளியேறினார் இதனால் ரசிகர்கள் பரபரப்படைந்தனர் இந்திய அணி சரியாக ஐந்து பந்து வீச்சாளர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு களமிறங்கியதை அடுத்து யார் பகுதி நேரமாக பந்து வீசுவார்கள் என்ற குழப்பம் ஏற்பட்டது இருபதாவது ஓவரின் முடிவில் பாண்டியா மீண்டும் களத்துக்கு வந்தார் ஆனால் அவரின் உடல்மொழி அவர் இன்னும் வலியோடு இருப்பதை உணர்த்தியது அவர் வீசி முடிக்க வேண்டிய ஆறு ஓவர்கள் மீதமிருந்தனர் பின்னர் இருபத்தி ஏழு ஓவர் முதல் மீண்டும் பந்து வீச துவங்கினார் பாண்டியா தினேஷ் கார்த்திக்கை நீக்கிவிட்டு இந்திய அணியில் கூடுதல் பந்து வீச்சாளர்கள் வைத்து கொள்ள வேண்டும் என சச்சின் உள்ளிட்ட முன்னாள் வீரர்கள் கருத்து கூறிய நிலையில் கோலி ஐந்து பந்து வீச்சாளர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அரையிறுதியில் களமிறங்கினார் தான் செய்த தவறை சமாளிக்க வழியுடன் பாண்டியாவை பந்து வீச செய்தார் பாண்டியா முழு உடற்தகுதியுடன் தகுதியுடன் இல்லாத நிலையில் சரியாக பேட்டிங் செய்வாரா இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறினால் அவரால் அந்த போட்டியில் விளையாட முடியுமா என தெரியவில்லை என்பது முக்கிய கருத்தாகும் தற்போது எந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு மேலும் இதற்கு என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே பட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.